நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இறுதி மகாவலி திட்டமான மொரககந்த கழுகுங்கை நீர்ப்பாசன திட்டத்தின் கழுகுங்கை நீர்த்தேக்கத்தில் நீர்நிரப்பும் பணிகள் தற்போது குறிப்பிடத்தக்க மட்டத்தை அடைந்துள்ளதாக மகாவலி அதிகார சபை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நீர்த்தேக்கத்தில் நீர்நிரப்பும் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் கடந்த ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது மழையுடன் கூடிய காலநிலையினால் எதிர்வரும் ஜனவரி மாதம் நீர்த்தேக்கத்தில் முழுமையான நீர் நிறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் இந்த திட்டம் நிறைவடைந்த பின்னர் வறட்சி கால நிலையிலும் எவ்வித தடையுமின்றி சிறுபோகம் மற்றும் பெரும்போகங்களில் பயிற்சியை மேற்கொள்வதற்கு ரஜரட்ட விவசாய சமூகங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று மகாவலி அதிகார சபைக்கு திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி இது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் நன்னீர் மீன் வளர்ப்பு நீர் மின்சாரம் சுற்றுலா கைத்தொழில் போன்ற கைத்தொழில் நடவடிக்கைகளும் கந்த நீர்ப்பாசனத் திட்டத்தின் கீழ் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன லக்கல புதிய நகர அபிவிருத்தி நடவடிக்கைகள் இலங்கையின் முதலாவது சுற்றாடல் கைத்தொழில் பூங்கா விசேட சுற்றாடல் வலய திட்டம் மற்றும் விவசாய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் மகாவலி வலயங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தியதுடன் விரைவாக அந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார் அதனைத் தொடர்ந்து கொழும்பு காலி வீதியிலுள்ள தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு சென்ற ஜனாதிபதி அதன் நடவடிக்கைகளை கண்காணித்ததுடன் பணிக்குழாமினருடன் சுமூகமாக கலந்துரையாடினார்